நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் வரதப்பாளையம் பஜாத்தருவை சேர்ந்தவர்தான் சேகர். இவர் குடும்பத்தினருடன் கடந்த 9/1/2021 தேதி அன்று ஆந்திராவிலிருந்து தங்க நகைகளை பாலிஷ் செய்வதற்காக சென்னை செங்குன்றத்திற்கு வந்துள்ளார். பின்னர் தடம் எண் 242 அரசு பேருந்தில் செங்குன்றத்தில் இருந்து பிராட்வே பேருந்து நிலையத்துக்கு சென்றுள்ளார். பிராட்வே பேருந்து நிலையத்தில் இறங்கிய சேகர் தான் வைத்திருந்த பையை திறந்து பார்த்துள்ளார். அப்போது அதில் இருந்த 27 சவரன் தங்க நகைகள் திருடு போயிருந்தன. அதனால் அதிர்ச்சியடைந்த சேகர் எஸ் பிளனேடு காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டரான கோவிந்த் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்தனர். இந்த வழக்கு தொடர்பாக சில சிசிடிவி கேமரா பதிவுகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது இரண்டு பெண்கள் சேகரின் பையை கொண்டு செல்லும் காட்சிகளும் இடம்பிடித்திருந்தன. அதன் அடிப்படையில் அவர்கள் யார் என்று போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் திருப்பத்தூர் ஆதிபான் தெருவைச் சேர்ந்த அவ்வை நகரைச் சேர்ந்த நந்தினி வயது 25 என்பதும் அதே பகுதியைச் சேர்ந்த தீபா வயது 32 என்பதும் இவர்கள் இருவர் என்பதுதான் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 24 சவரன் தங்க நகைகளை பறிமுதலும் செய்தனர். இது குறித்து எஸ் பிளனேடு போலீசார் கூறுகையில் ஆந்திராவை சேர்ந்தவர்தான் சேகர், அவருடைய மனைவி தம்பியான சோபசுந்தரம் ஆகியோருடன் ஜனவரி மாதம் 9 தேதியன்று வீட்டிலிருந்து புறப்பட்டு செங்குன்றத்திற்கு காலை 9 மணி அளவில் வந்திருக்கிறார். அப்போது பாலிஷ் போடுவதற்காக நகைகளை சேகர் டிராவல் பேக்கில் ஒரு பாக்ஸில் வைத்திருக்கிறார். செங்குன்றத்திலிருந்து மூன்று பேரும் பேருந்தில் ஏறிய போது சேகர் ஒரு சீட்டிலும் அவருடைய தம்பியான சோமசுந்தரம் இன்னொரு சீட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள். சோமசுந்தரத்தின் அருகில் பெண் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். சேகர் அமர்ந்திருந்த சீட்டின் அருகில் இன்னொரு பெண் நின்று கொண்டிருந்திருக்கிறார். பேருந்து சென்னை பிராட்வே நோக்கி சென்று கொண்டிருந்த போது சேகரின் அருகில் நின்று கொண்டிருந்த பெண் சில்லறைகளை டிராவல் பேக் மீது போட்டிருக்கிறார். அதை பார்த்த சேகர் சில்லறைகளை எடுத்து தருவதற்காக அந்த பெண்ணிடம் கூறியிருக்கிறார். அதற்கு அந்த பெண்ணோ, வேண்டாம், நானே எடுத்துக் கொள்கிறேன் என்று கூறி டிராவல் பேக்கை பின்பக்கமாக தள்ளி சில்லறை காசுகளை எடுத்திருக்கிறார். அதன் பிறகு சென்னை அரசு மருத்துவமனை பேருந்து நிலையத்தில் இரண்டு பெண்களும் இறங்கிச் சென்றிருக்கிறார்கள். பிராட்வே பேருந்து நிலையத்துக்கு சேகரும் அவரின் மனைவி தம்பியான சோமசுந்தரம் ஆகியோர் வந்து இறங்கிய போது டிராவல் பேக்கை திறந்து பார்த்திருக்கிறார்கள். அப்போது அதில் நகைகள் வைத்திருந்த பாக்ஸ் காணவில்லை. இதையடுத்து சேகர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார். அதில் 10 சவரன் டாலர் செயின், 6 சவரனில் இன்னொரு செயின், 2.5 சவரனில் சின்ன நெக்லஸ், 2.5 சவரனில் இரண்டு வளையல்கள் என 27 சவரன் தங்க நகைகளை காணவில்லை என குறிப்பிட்டும் இருந்தார். சேகர் அளித்த தகவலின்படி அவரின் அருகில் நின்று கொண்டிருந்த பெண் நகைகளை தேடிச் சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்தோம். அதன் அடிப்படையில் நந்தினி, தீபா ஆகிய இருவரையும் கைது செய்திருக்கிறோம். இவர்கள் இருவரும் கூட்டமாக இருக்கும் பேருந்தில் பயணம் செய்வார்கள். அப்போது சில்லறைகளை ஓடும் பேருந்துக்குள் சிதற விடுவார்கள். அதனால் பயணிகளின் கவனம் திசை திரும்பும். அப்போது பயணிகள் வைத்திருக்கும் தங்க நகைகள் மற்றும் பணத்தை திருடிவிட்டு தப்பிச் சென்றும் விடுவார்கள். நந்தினி மீது உடுமலைப்பேட்டை, அடையா, சிவகாஞ்சி ஆகிய காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகளும் உள்ளன. தீபா மீது சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் திருட்டு வழக்குகளும் உள்ளது என்றார் போலீசார்.